வளர்ச்சி நாயகன் பாரத பிரதமரின் தலைமையேற்று ஏ யூஓ என்ற குறியீட்டை பயன்படுத்தி பாஜகவில் உறுப்பினராக சேர முங்கலை அழைக்கிறேன் எஸ் பி லட்சுமணன் என்கின்ற பத்திரிகைக்காரன் ஒரு தமிழ்நாடு பாஜக தலைவனுக்கு அருகதை இருக்கான்னு கேட்டான் இதனால் ஏற்படக்கூடிய நஷ்டத்தை நாங்கள் மத்திய அரசாங்கத்திடம் பேசி வாங்கித் தர்றோம் நீங்கள் பூர்ண மது விளக்க கொண்டு வாங்கன்னு சொல்றதுக்கான யோகிதை இருக்கான்னு கேட்டான் மூலக்கட்ட முட்டா லட்சுமணன் அவர்களே முதலமைச்சரை சந்திக்க டேட்டு கேட்டு நீங்க மதுவை பூரண மது விளக்க கொண்டு வாங்க படிப்படையா அந்த மதுவிலிருந்து கிடைக்கக்கூடிய நாற்பதுலேருந்து ஐம்பதாயிரம் ரூபா ஐம்பதாயிரம் கோடி இழப்பீட்டை சரி செய்வதற்கான ஒரு ப்ராஜெக்ட்டை நாங்கள் ரெடி பண்ணியிருக்குறோம் அந்த ப்ராஜெக்ட்டை முழுமையாக செயல்படுத்தினால் ஒரு லட்சம் கோடி மாநில அரசாங்கத்துக்கு வருவாய் கிடைக்கும்னு ஒரு ரிப்போர்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி அண்ணாமலை ஒரு குழு அமைத்து ஒரு ரிப்போர்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி முதலமைச்சர் கொடுக்கறத்துக்கான அப்பாயின்மெண்ட் கேட்டு முதலமைச்சர் கொடுக்காதனால் அதை கொண்டு போய் கவர்னர்ட்ட கொடுத்துட்டு வந்தாங்க இந்த முட்டாள் எஸ்பி லட்சுமின்னு எனக்கு இது தெரியுமா தெரியாது ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வான்னு சொல்லுங்கள் மது விற்பனையும் ஜிஎஸ்டியில் கொண்டு வரணும் மதுவோ பில்லு போட்டு விற்கணும் மது விற்பனையை டிஜிட்டல் பரிவர்த்தனைக்கு உட்படுத்தணும் கியூஆர் கோட் படி கஸ்டமர்கள் வாங்கறதுக்கான வேலையை செய்யணும் மதுக்கடைகளை குறைக்கணும் அப்படின்னு பேச துப்பு அந்த திருமாவளன் ஒரு சிறுத்தையாக ஒருத்தன் இருக்க வேண்டும் என்றால் அவன் மீது பத்து கேஸ் இருக்கணும் அதுல ரெண்டு கேஸ் கொலை கேஸா இருக்கணும் ரெண்டு கேஸ் கொலை முயற்சி கேஸா இருக்கணும் பேசுறதா இந்த திருமாவளன் என் இளைஞர்கள்ட்ட என் ஜாதிகாரன்ட்ட சரக்கு இருக்கு மிடுக்கு இருக்கு அதனால தானே ஒரு ஜாதிகார பொம்பளை என் பின்னாடி வர்றேன் ஆளு பின்னாடி வர்றான் அப்படின்னு பேசினதான் இந்த திருமாவளவன் இவரு தான் மது ஒழிப்பை பற்றி பேசலாமா ஆராசாவுக்கு இல்லாத அறிவு உதயநிதிக்கு இருக்கான்னு நான் கேள்வி கேட்குறேன் ஏன் ஆராசா உதய துணை முதல்வராக ஆகக்கூடாது நாங்கள் எங்கள் ஆதகத்தை கேட்கணும் துறைமுருகனை விட உதயநிதி புத்திசாலியா பட்டாசு தொழிற்சாலையில் போய் கஷ்டப்பட்டு வேலை செய்யறது அந்த பட்டாசு விபத்து ஏற்பட்டால் அவனுக்கு ரெண்டு லட்சம் கொடுக்குறேன் மூணு லட்சம் கொடுக்குறேன் உழைக்கிறவனுக்கு குடிக்கிறவனுக்கு பத்து லட்சம் திருமாவளவன் ஆம்பலையா இருந்தால் உண்மையிலேயே தன் இனமக்களை வேண்டிய ஒரு கட்டாயத்தில் அவர் இருந்தால் அந்த எண்ணம் முழுமையாக அவர் இருந்தார் உண்மையாக மது ஒழிக்க வேண்டும் என்ற அவருக்கு விருப்பம் இருந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எந்த கட்சி பூரண மதுவிலக்கை கொண்டு வருவோம் என்று கூறுகிறதோ அந்த கட்சியோடு தான் விருதலை சிறுத்தைகள் கூட்டணி வைக்கும்னு பில் இருந்தால் சொன்னார் திருமாவளவனவர்கள் வந்து மது ஒளி போராட்டத்தை வந்து அக்டோபர் இரண்டாம் தேதி கையில் எடுக்க இருக்காரு இந்த அவருடைய இந்த போராட்டத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த மாநாடு இது இப்போ இந்த போராட்டம் வந்து தமிழக மக்களை மது ஒளியிலேருந்து காப்பாற்றணுங்கிறதுக்காகவோ இல்லை உண்மையிலேயே மது ஒழிப்பு வரணும் அதாவது ம மது இல்லாத தமிழகம் வளரணுங்கிறதுக்காகவோ நடத்தப்படக்கூடிய போராட்டம் இல்லை என்னால் இவ்வளோ கூட்டத்தை கூட்ட முடியும் நீ திரும்ப ஆறு சீட்டு கொடுக்காத எனக்கு பத்து சீட்டு கொடு அப்படின்னு திமுகவுக்கு கூட்டம் சேர்த்து காண்பதற்காக நடத்தப்படக்கூடிய ஒரு மாநாடு இதில் திமுகவை திட்டிடக்கூடாது திமுகவில் சாராயாலை ஆலையை யார் டிஆர் பாலு வச்சுருக்காங்க டிஆர்பாலு கனிமொழியை சேர்ந்து திருமண்டக்குடியில் ஒரு ஆலையை வச்சிருக்கிறாங்க எஸ்என்ஜே அதுக்கு வந்து விளம்பர தூதர் உதயநிதி ஸ்டாலின் நான் ஐபிஎல்லாம் பார்க்க போனால் எஸ்என்ஜே டி ஷர்ட் போட்டுலாம் போவார் விளம்பர தூதர் உதயநிதி ஸ்டாலின் அப்புறம் லாட்ரி மார்ட்டின் ஒரு சாராயாலை வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் இது திமுக ஜெக்தரச்சகன் அக்காடுன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் தயாரிக்கிற ஒரு சாலை அலைய வச்சுருக்காரு ஸோ திமுக காரங்களே தாழ சாரைய வச்சு சாரையம் தயாரிப்பாங்க அதை திமுக அரசே கொள்முதல் பண்ணி திமுக அரசே நேரடியாக தில்லறை விற்பனை கடையை நடத்தி அவங்கள்ட்ட இருந்து வாங்கி எங்கள்கிட்ட விற்று பாத்தையை போட்டுப்பாங்க இதில் அரசாங்கத்துக்கு ஐம்பதாயிரம் கோடி வருமானம் கிடைக்குதுமா ஆனால் டாஸ்மார்க் நஷ்டத்தில் நடக்குதா இதில் இந்த பிரச்சனைகள் வந்துமா எஸ்பி லட்சுமணன் அப்படின்னு ஒரு பத்திரிக்கார் ஒரு சேனலில் இன்டர்வியூ கொடுத்துருந்தார் திருமாவளவன் சொல்வது முற்றிலும் சரி மத்திய அரசாங்கம் நாடு முழுவதும் ஒரு மதுபான கொள்கையை உருவாக்கி மதுவை தடை செய்ய வேண்டும் மத்திய மாநில அரசாங்கம் மதுவை தடை பண்றாங்க மதுவிலக்கை கொண்டு வந்து விட்டால் அதனால் ஏற்படும் வருமான இழப்பை மத்திய அரசும் வாங்கி தரன்னு சொல்றதுக்கு ஒரு பிஜேபி தலைவனுக்கு இங்க யோகிதா இருக்கான்னு கேட்டான் எஸ்பி லட்சுமணன் நீங்க தம்ம இல்லையே எஸ்பி லட்சுமணன் போருங்க எஸ் லட்சுமணன் என்கின்ற பத்திரிகைக்காரன் ஒரு தமிழ்நாடு பாஜக தலைவனுக்கு அருகதை இருக்கான்னு கேட்டான் இதனால் ஏற்படக்கூடிய நஷ்டத்தை நாங்கள் மத்திய அரசாங்கத்திடம் பேசி வாங்கித் தர்றோம் நீங்கள் பூர்ண மதுவிலக்க விளக்க கொண்டு வாங்கன்னு சொல்றதுக்கான யோகிதர் இருக்கான்னு கேட்டான் மூலக்கட்ட முட்டா லட்சுமணன் அவர்களே முதலமைச்சரை சந்திக்க டேட்டு கேட்டு நீங்கள் மதுவை பூர்ண மது விளக்க கொண்டு வாங்க படிப்படையா அந்த மதுவிலிருந்து கிடைக்கக்கூடிய நாற்பதுலேருந்து ஐம்பதாயிரம் ரூபா ஐம்பதாயிரம் கோடி இழப்பீட்டை சரி செய்வதற்கான

காங்கிரஸோ ஒரு பிச்சகாரம் வாந்தி எடுத்தது போலியோ ஒரு கூட்டணி மந்திரி சபை இருந்தால் இவங்கெல்லாம் பேச மாட்டாங்க பிஜேபி ஆளுது அப்போ மத்திய அரசாங்கம் தான் இந்த மது விற்கிறதுக்கு காரணம் அப்படிங்கிறது போல ஒரு தோற்றத்தை போய் தோற்றத்தை உருவாக்கணும் இந்த ஐம்பதாயிரம் கோடியில் அஞ்சு காசு மத்திய அரசாங்கத்துக்கு போதாமா மொத்தமும் தமிழ்நாடு அரசாங்கத்தான் போகுது இது அந்நில பிளாக்ல ஐம்பதாயிரம் கோடி சம்பாதிக்கிறானோ அந்த ஐம்பதாயிரம் கோடி யாருக்கு போகுது திமுக தலைமை குடும்பத்தில் ஆரம்பிச்சு எல்லாருக்கும் போகுது பாட்டிலுக்கு பத்து ரூபா திருடுறான் யாருக்கு போகுது

இப்போ கள்ளக்குறிச்சியில இந்த மாதிரி கலசாரையின் பிடிச்சி இறந்ததுல இருந்தா திருமாவளவன் அவர்கள் அங்க இருக்க எல்லா வீட்லயும் போய் எல்லா தலித் சந்திச்சாங்க அதுல அதிகமாக வந்து தலித் மக்கள் தான் வந்து பாதிக்கப்பட்டு அதுக்கு திருமாவளவன் செய்ய வேண்டியது பீகாரில் செய்தது போல குஜராத்தில் செஞ்சது போல பூரண மது தமிழ்நாடு அரசு கொண்டு வரணும்னு ஆம்பளையா இருந்தா பேசணும் அதுதான் அவர் சொல்றாரு இப்போ வந்து நாங்க மத்திய அரசாங்கம் செய்யாத மத்திய அரசாங்கம்னா நீட்டை கொண்டு வந்துச்சு நீங்க என்ன ஒத்துக்கல மத்திய அரசாங்கம்னா புதிய கல்விகளுக்கு கொடுத்துச்சு நீங்க ஏன் ஒத்துக்கல மத்திய அரசாங்கம் தான் வேளாண் சட்டத்தை கொண்டு வந்துச்சு நீங்க ஒத்துக்கல அதெல்லாம் எதுக்குறீங்கல்ல நாளைக்கு மத்திய அரசாங்கம் ஒரு புதிய மதுபான கொள்கையை கொண்டு வந்தால் நீங்க அதை எதுக்காக தானே போறீங்க மாநில சுயாட்சி மீது கைவித்து விட்டார்கள் குதிப்பீங்கல்ல இன்னைக்கு மத்திய அரசாங்கத்தை நிறைவேற்ற சொல்றீங்க ஜிஎஸ்டி குள்ள கொண்டு வாங்க சொல்லுங்க மது விற்பனையை ஜிஎஸ்டி கொண்டு வரணும் மதுவை பில்லு போட்டு விற்கணும் மது விற்பனையை டிஜிட்டல் பரிவர்த்தனைக்கு உட்படுத்தணும் கியூஆர் கோடு படி கஸ்டமர்கள் வாங்குறதுக்கான வேலையை செய்யணும் மதுக்கடைகளை குறைக்கணும் அப்படின்னு பேசுற துப்பு அந்த திருமாவளானு மதுவை எப்படிமா குறைக்க முடியும் மத்திய அரசாங்கம் சொன்னா குறைப்பீங்களோ அங்க போய் மோடியை திட்டணும் அங்க போய் அமித்ஷா ஜியை திட்டணும் அங்க போய் பிஜேபி விமர்சனம் அதுக்கு ஒரு கூட்டத்தை கூட்டணும் அதுக்கு ஒரு மது ஒழிப்பு மாநாடு காந்தி நாளில் போய் கொண்டாரு காந்தியை பத்தி பேசுறவங்களுக்கு உங்களுக்கு யோகிதா இருக்கா அங்கே இன்னைக்கு எழுதி வச்சுக்கோ இன்னைக்கு நான் சொல்றேன் அக்டோபர் ரெண்டு போராட்டம் மாநாடு இல்லையா அக்டோபர் ரெண்டாம் தேதி அன்னைக்கு பூரண மது விலக்கு தான் அக்டோபர் ஒன்னாம் தேதி கள்ளக்குறிச்சி பகுதியில் நடக்கக்கூடிய மது விற்பனை ஐம்பது பர்சன்ட் அதிகரிக்கும் எழுதி வச்சுங்க எழுதி வச்சுங்க இல்லைம்மா முத நாள் லீவுங்கிறதுனால கொள்முதல் பண்ணு மறுநாள் மாநாடு நடக்குது மாநாடு நடக்கிறனால சரக்கு கேட்பான் கோட்டைக்கு இருபத்தஞ்சு ரூபா போரா வச்சு விற்கலான்னு இதை வாங்கி வச்சு விற்று முக்கால்வசி பேர் அங்கே குடிச்சிட்டு அனுப்பான் ஏன்னா அந்த மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க குடியால் அந்த மக்கள் தான் உழைப்பாளிகள் அந்த மக்கள் தான் பாட்டாளிகள் அவன் உடம்பு தேர கத க தன்னுடைய கலைப்பு தீராக குடிக்க போகிறவன குடிக்கிறதுல என்ன அறுபது பர்சன்ட் பேர் அந்த மக்கள் தான் குடிக்கிறான் அவன் வேறுபடியே குடிகாரன் ஆகணும் குடிப்பழக்கம் பண்ணணும் ஜாலிக்கு குடித்து பாரில் போய் பப்பில் போய் குடிக்கிறவன் இல்லை அவன் கடுமையாக உழைக்கிறான் அவன் உடல் உடல் உழைப்பை கொடுக்குறான் அந்த உடல் உழைப்பின் வ க தன்னுடைய கலைப்பு தீரை குடிக்கிறான் அது அவனுக்கு ஒரு பழக்கமாய் போயிடுது அடிக்ட் ஆகி சாராயத்தில் போதை வேற இல்ல துறைமுருகனை சட்டசபையில் சொல்லிட்டார் நோக்கி போறான் அந்த மக்களுக்கு நீ நல்லது செய்வன் தலைவனாக நீ வந்திருக்க அந்த இனத்தின் தலைவராக அந்த இனத்தின் அழித்தொழிக்கும் மேலேயே தான் திருமாவளம் செய்கிறார் அந்த மக்களை நல்வழிப்படுத்துவதற்கான எந்த செயலையும் செஞ்சிருக்காரா கொள்கை என்ன இவங்களுடைய தாரக மந்திரம் என்ன திருப்பியடி திமிரியலு அடங்கமரு அத்துமீறு இதுவா ஒரு தொண்டனுக்கு சொல்லக்கூடிய தார்மீகம் தேசம் காப்பம் சொல்ற நாங்க தேச கட்சியை விட தேசம் பெருசுங்கிற நாங்க தேசம்தான் முக்கியங்கிறோம் உத்தரவாணி தலைவர் என்ன சொன்னாங்க தேசமும் தெய்வியமும் எனது இரண்டு கண்கள் சொன்னாங்க நீ என்ன சொல்ற அத்துமீறு அடங்கமரு திருப்பியடி திமிரியலு ஒரு சிறுத்தையாக ஒருத்தன் இருக்க வேண்டும் என்றால் அவன் மீது பத்து கேஸ்னாச்சும் இருக்கணும் அதுல ரெண்டு கேஸ் கொலை கேஸா இருக்கணும் ரெண்டு கேஸ் கொலை முயற்சி கேஸா இருக்கணும் பேசுறதுதான் இந்த திருமாவன் ஏன் இளைஞர்கள்ட்ட என் ஜாதிகார்ட்ட சரக்கு இருக்கு மிடுக்கு இருக்கு அதனால தானே ஒரு ஜாதிகார பொம்பளை என் பின்னாடி வர்றேன் ஆளு பின்னாடி வர்றான் அப்படின்னு பேசினதான் இந்த திருமாவளவன் இவரெல்லாம் மது ஒழிப்பை பத்தி பேசலாமா இந்த அந்த மக்களை நல்வழிப்படுத்துறதுக்கான எந்த முயற்சியாச்சும் பண்ணியிருக்காரா

தொழில் முனைவராக மாற்றி மாற்றியிருக்கிறார் அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு அது ஒரு நிதி இருக்குது மோடி அவர்கள் நிதி கொடுத்துருக்கிறாங்க அதுல இருந்து வாங்கி கொடுத்துரு இந்த தொழில செய்தான்னு முன்னே முன்னேத்திரிக்கா எவனையாச்சும் முன்னேத்திரிக்கா மது ஒழிப்பை பத்தி பேசுற மது ஒழிப்பை மாநில அரசை நோக்கி பேசணும் மாநில அரசு குஜராத் செஞ்சது போல பீகார்ல செஞ்சது போல இங்க மது மது விளக்க கொண்டு வாங்கன்னு சொல்லணும் அதுக்கு அவர் என்ன கருத்து வைக்கிறார் தமிழ்நாட்டையும் தாண்டி எல்லா இடத்துலயும் இருக்க ஆமா நீ பெரிய தேசியவாதி நீ பிரிவினைவாதி தானையா நீ என்ன பெரிய தேசம், தேசங்கர இந்தியா மூளுசம். இந்தியா மூளுசலாம் நீட்டு கொண்டு வரோம். எல்லா மாநிலமும் ஏத்துக்கிச்சு இல்ல. காங்கிரஸ்ல கூடிய மாநிலங்களை வீட் நடக்குது இல்ல. கர்நாடகம் நடக்குது இல்ல. கம்யூனிஸ்ட்ல கூடிய கேரளாவ நடக்குது இல்ல. எல்லாரும் ஏத்துக்கிட்டானே. நியாயத்துக்கு மாட்டங்கற. இங்க பாளே மாநில காலமதனால பாலிசி அந்த தேசிய நேஷனல் எஜுகேஷனல் எல்லா ஸ்டேட்டும் ஏற்றுக்கிட்டாங்கல்ல காங்கிரஸ் ஸ்டேட் ஏத்துக்கிச்சு இல்ல. கம்யூனிஸ்ட் ஸ்டேட் ஏத்துக்கிச்சு இல்ல. ममता बनर्जी ஏத்துக்கிட்டாங்களா. நியாயத்துக்கு மாட்டங்கற. நீ எழுத்து நிற்கிற நீ ஏன் தமிழ்நாட்டில் விட தமிழ்நாட்டில் ஏன் எதுக்குற எல்லா மாநிலமும் ஹிந்தி சொல்லி தருவ பள்ளிக்கூடத்தை நடத்துறாங்கல்ல கேரளாவில் மும்மொழி கொள்கை இருக்குல்ல ஆந்திராவில் மும்மொழி கொள்கை இருக்குல்ல தெலுங்கானாவில் மும்மொழி கொள்கை இருக்குல்ல கர்நாடகாவில் மும்மொழி கொள்கை இருக்குல்ல தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் எதுக்குற இதுக்கு மட்டும் இந்தியா வேணுமா இந்திய அரசாங்கம் வேணுமா தச்சாரன்சி இந்து சமய தொடர்பாக அது வந்து சென்ட்ரல் லிஸ்டில் இருக்கு ஸ்டேட் லிஸ்ட்லேயும் இல்லை சென்ட்ரல் லிஸ்ட்லேயும் இருக்குல்ல இது வந்து பொது பொதுப்பட்டியலில் இருக்கு நாளைக்கு பொதுப்பட்டியலில் இருக்கிற ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஒரு சிஓ இந்த அரசாங்கம் நிறைவேற்றிட்டா நீ உற்றுவியா சும்மா ஆல் இந்தியா ஃபுல்லாக போடக்கூடிய எந்த ஒரு திட்டத்துக்கும் நீ எதிர்ப்பு தெரிவிக்கலையோ அப்ப நீ இதான் கேட்கலாம் ஒரு ரோடு போட முடியல ஒரு ரோடு போட முடியலமா எதுக்கு இல்லை தடுத்து நிப்பாட்டுறல ஓ மக்களுக்காக மக்கள் நலனுக்காக தான் அந்த ரோடு போட போறாங்க நரேந்திர மோடி அந்த ரோட்ல போறாரு நிதின் கட்காரி மட்டும்தான் அந்த ரோட்ல போற பிஜேபிக்கார மட்டும்தான் போறாங்க நாளைக்கு போவேன் சிறுத்தை கொடி கூட முடிய எதுக்குறீங்களா நாடு முழுவதற்கும் மதுவிலக்கு கொள்கையை உருவாக்க வேண்டும் நாடு முழுவதும் மக்கள் மதுவிலிருந்து விடைபெற வேண்டும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லம்மா தமிழ்நாட்டில் பூர்ண மதுவிலக்கு இன்றைய சூழ்நிலைக்கு வாய்ப்பே இல்லை மதுக்கடைகளை குறைக்கலாம் மது குடிப்போருக்கு ஒரு கண்டிஷன் கொண்டு வரலாம் அவங்களுக்கு ஒரு கார்டு கொடுக்கலாம் இந்த கார்டை வாங்கினீன்னா உனக்கு ஒரு மாதத்துக்கு இத்தனை ஃபுல்லு தான் தருவோம் இத்தனை பீர் தருவோம் அப்படின்னு ஒரு பர்மிட் கார்டு கொடுக்கலாம் இப்போ ஓமன் நாட்டில் பர்மிட் கார்டு உண்டு ஓமனுக்கு நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் அங்கே வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு பர்மிட் கார்டு அங்கே சிட்டிசனாக இருந்தாலும் அவனுக்கு லிக்கர் பர்மிட் கார்டுன்னு ஒன்று கொடுக்குறான் அந்த லிக்கர் பர்மிட் கார்டை கொடுத்தா தான் சரக்கே கிடைக்கும் அதுக்கு ஒரு மாசத்துக்கு லிமிட்டு வச்சுருக்கிறான் அதே போல சிஸ்டத்தை கொண்டு வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் பூரண மதுவிலக்கு சாத்தியமிட்டதுன்னு நான் நம்புறேன் ஏன்னா இப்போ ரீஹாலிபிடேஷன் சென்டர்ஸ் வச்சா கூட அதை குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா அது அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைம்மா அது ம அது அதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலாவே இல்லைம்மா உன்னை குடிக்க வச்சு அது மது குடிச்சாதாம்மா விற்கிறது மதுவா டாஸ்மார்க்கில் விற்கிறது மதுவா டாஸ்மார்க்கில் விற்கிற மது சொல்லி எவனாஞ்சு ப்ரூஃப் பண்ணால் நான் எய்த்துன்னு கேள்வி கேட்க தயாராக இருக்கேன் மது தயாரிக்கும் தான் எங்க மது தயாரிக்கப்படுதா எத்தனால வாங்கிட்டு வந்து கலரை சேர்த்து டேஸ்ட சேர்த்து கெமிக்கல் தானே வித்துட்டு இருக்க நீ எந்த கம்பெனி மது விக்குது டிஆர் பால் கம்பெனி விற்குதா இல்ல எஸ் என் எந்த கம்பெனி மது விக்கிறோம் ஒரிஜினலா பழங்களை வாங்கிட்டு வந்து அதை நொதிக்க வைத்து அதை காட்சி வடிகட்டி அது அப்படி அங்க தயாரிக்கிறாங்க கரும்பாலைகள்ல இருந்து மொலாசஸ கொண்டு வந்து மொலாசஸ்ல இருக்கிற எத்தனால பிரிச்சு அந்த எத்தனால இருந்து மது தயாரிக்கிறாங்க எத்தனை நாள் தண்ணியை கலக்கிறான் ஃபார்ட்டி எயிட் பர்சன்டேஜ் ஃபார்ட்டி எயிட் பர்சன்டேஜ் ஆல்கஹால் ஐம்பத்தி பர்சன்ட் தண்ணி அது கலர் க ரம்முன்னா டார்க்காக இருக்கும் பிராண்டினா கொஞ்சம் கொஞ்சம் டார்க்காக இருக்கும் ஸ்கின்னா இன்னும் கொஞ்சம் லைட்டாக இருக்கும் ரீஃபைன் பண்ணி ரீஃபைன் பண்ணி அதில் நீ கலரை சேர்த்து பிராந்திக்குள்ள டேஸ்ட்டுக்கான டேஸ்ட்டுக்கான கெமிக்கலை சேர்த்து ரம்முக்கான டேஸ்ட்டு ரம்முகளை சேர்த்து எல்லாமே கெமிக்கல் பேஸ்டில் உருவாக்கி தான் இந்த மக்களை கெடுத்து குட்டிச்சோராக்கிட்டு இருக்க அதுக்கு ரிகால்பிடேஷன் சென்டர் போட்டு அதை சரி பண்ண முடியாது ஏன்னா இது மது இல்ல இது வேதிப்பொருள் கெமிக்கல் இதுல விடுதலை எப்படி அடைங்க அணிவான் அடைய மாட்டான் அவனை கொண்டு வர முடியாது மாத்த முடியாது ஏன்னா அவன் குடிக்கிறது மது இல்ல அவன் குடிக்கிறது மது என்கின்ற பேரில் ஒரு ரசாயன வேதி பொருளை குடிச்சிட்டு இருக்கான் ஒருத்தன இங்க விற்கப்படுவது மதுவே கிடையாது இப்ப மது தயாரிக்கும் ஆலைகள் இருக்குமா அந்த குவாலிட்டி செக்கப்னு ஏதாச்சும் இருக்கா குவாலிட்டி கண்ட்ரோல்னு ஏதாச்சும் இருக்குதா நீ எத்தனை பாட்டில் விற்கிற எத்தனை பாட்டில் சப்ளை பண்ண கணக்கு வழக்கு இருக்குதா அப்புறம் எப்படி பிளாக்ல சரக்கு கிடைக்குது பன்னெண்டு மணிக்கு டாஸ்மாக திறக்கிறாங்க பதினொன்று ஐம்பது வரைக்கும் அங்கே சரக்கு விற்கப்படுது அது எந்த கணக்கில் வருது யாரு கணக்கில் வருது யாரு விற்கிறா என்னமே தெரியலையே இன்னைக்கு இன்னைக்கு முத்துசாமி தலைமையில் டாஸ்மாக் துறை சாராய அமைச்சராக முத்துசாமி இருக்கிறப்பையும் இந்த வியாபாரம் நடக்குது செந்தில் பாலாஜி இருந்தப்பையும் நடக்குது அண்ணாதிமுக ஆட்சியிலும் நடந்தது திராவிட மாடல்னா இதுதான் நீ இத தடுத்து பாட்டாம கடைகளை குறைகையா ஐயாயிரம் கடை வேண்டாம் அதை ரெண்டாயிரமா சுருக்குங்க ஆயிரமா சுருக்குங்க கண்ட்ரோல் பண்ணுங்க குடிக்கிறவனுடைய கண்ட்ரோல் பண்ணுங்க மாசத்துக்கு இவ்வளவுதான ஒரு கட்டுப்பாட்டு விதிங்க விலை போட்டு அவனுக்கு வியாபாரம் பண்ணுங்க மதுவை குவாலிட்டியா தயாரிச்சு அந்த மக்களுக்கு கொடுங்க இதுதானமா இதுதான் சாத்தியம் பூரண மதுவிலக்கு என்பது சாத்தியமற்றது குஜராத்தில் நடத்துறாங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது வருஷமா நடத்துறாங்க பீகார்ல ஏதோ கண்டிஷன் பண்ணியிருக்கிறார் பீகார் முதலமைச்சர் என்ன சொன்னாரு கள்ளசாரையுடி ஐம்பது பேர் செத்து போயிட்டான் அஞ்சு காம்பன்சேஷன் தர மாட்டேன்னா செத்து போனா இவங்களே சாராய கடைங்களே சாராயத்தை அரசாங்கம் மூலிமா விற்பாங்க அவெல்லாம் மீறி அவன் கள்ளசாரையை குடிப்பான் அவனுக்கு பத்து லட்சம் ரூபாய் பணம் தருவாங்க அவனாட்ட நீர் இரு ஆம்பளையா இருந்தான் அவன் ஆம்பளை நான் தர முடியாதுன்னு இங்க பத்து லட்சம் கொடுக்கறிய பட்டாசு தொழிற்சாலையில் போய் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறது அந்த பட்டாசு விபத்து ஏற்பட்டால் அவனுக்கு ரெண்டு லட்சம் கொடுக்குறேன் மூணு லட்சம் கொடுக்குறேன் உழைக்கிறவனுக்கு குடிக்கிறவனுக்கு பத்து லட்சம் குடிக்கிறவனுக்கு பத்து லட்சம் கொடுக்குறேன் இதெல்லாம் கேள்வி கேட்கணும் மிஸ்டர் திருமாவளவன் மது ஒழிப்பு மாநாடுனால் ஃபர்ஸ்ட்டு தமிழ்நாடு அரசாங்கம் செய்ய முடியாத விஷயமாக இருந்தால் மத்திய அரசாங்கத்தை கை நீட்டலாம் இதை தமிழ்நாடு அரசாங்கம் இப்போ வந்து தமிழ்நாட்டில் ஒரு ராணுவம் கட்டமைப்பை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லலாமா சொல்ல முடியுமா திருமாவள ஒரு ராணுவத்தை அமைக்கணும் தமிழ்நாடு அரசுக்குன்னு சொல்ல முடியுமா சொல்லவே முடியாது அதனால ராணுவ கட்டமைப்பு வேண்டும் என்பதை மத்திய அரசாங்கம் உரிமை தரணும்னு கேட்கலாம் நாங்களும் இன்கம் டாக்ஸ் வசூல் பண்ணுவோம் நாங்களும் பண நோட்டை செடிப்போம் எங்களுக்கு அந்த உரிமை வேணும்னா மத்திய அரசாங்க சட்ட நிறைவேற்றி கேட்கலாம் இது ஒன்னாலே செய்ய முடியும் ஓ உன் மாநில அரசாங்கமே செய்ய முடியும்ல உன் கூட்டணி கட்சி அரசாங்கத்தில் இதை செய்ய முடியும்ல நீ அவன்ட்டெல்லாம் கேள்வி கேட்கணும் உனக்கு இன்னும் சௌரியம் ஜாஸ்தி

உண்மையாக மது ஒழிக்க வேண்டும் என்று அவருக்கு விருப்பம் இருந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எந்த கட்சி பூரண மது கொண்டு வருவோம் என்று கூறுகிறதோ அந்த கட்சியோடு தான் விடுதலை சிறுத்தைகள் கூட்டணி வைக்கும்னு இருந்தா இதுக்கு போற நீ யாரை ஏத்து மாநாடு போற மதுவை தயாரிக்கிறவனை கூட வச்சுக்கிட்டு மதுவை அரசாங்கத்தின் மூலியமா விற்கிறவன பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவங்க இருந்து ரெண்டு பேரை கூப்பிட்டு சீஃப் வச்சுக்கிட்டு நீ மது ஒழிப்பு மாநாடு நடத்துவியா வெக்கமா இல்ல இப்போ அதிமுகவுக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க அதிமுக அங்கே வந்து எப்படியும் திமுகவை ப்ரைஸ் பண்ணி பேச இல்லை ஸோ அந்த இதையும் பார்த்து தானே அவங்க அழைச்சிருப்பாங்க அ திமுக அழைத்ததுக்கு வேற கதை சொல்லிட்டேன் முதல் வழியில் அமெரிக்க பயணம் ஃப்ளாப் ஆகிடுச்சி அதை மறைக்கிறதுக்காக திருமாவளவன் மூலியமாக செய்யப்பட்ட தொடுக்கப்பட்ட ஒரு சின்ன விஷயம் ஏன்னா அந்த அவர் முதலமைச்சர் வர்றது வரைக்கும் இதன் எரியும் நெருப்பாகவே வச்சுருந்தாங்க திடீர்னு வந்து ட்விட்டரில் வந்து எங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு ஒரு வீடியோ போடுறாங்க பத்து மணிக்கு டெலிட் பண்றாங்க திரும்ப ஒரு மணிக்கு போடுறாங்க டெலிட் பண்றாங்க அப்புறம் அஞ்சு மணிக்கு இவருக்கு வந்து பிரஸ்பீட் குடுக்கிறார் ஏன் அட்மிட் பண்ணிட்டாரு என் அட்மிட் தான் போட்டாருன்னா திரும்ப ஆறு மணிக்கு ரிலீஸ் பட்டாங்க திரும்ப ஒரு பத்திரிகையில சந்திப்புல சொல்றேன் இது எங்க கொள்கை ஆனா அதை நாங்கள் திமுக ரொம்ப கட்டாயப்படுத்தவில்லை இவரே பேட்டி கொடுக்கிறாரு அமெரிக்காவில் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் வர்ற வரைக்கும் திருமாவளவன் கூட்டணியை விட்டு போயிடுவாரு திமுக கூட்டணி உடைய போது அப்படி என்கின்ற அரசியல் பொய்த்தோற்றத்தை உருவாக்குவதற்காக திமுகவால் ஏவி விடப்பட்டவர் திருமாவளவன் அது மட்டும்தான் பதினைஞ்சு நாள் பேசுனாங்கம்மா ஸ்டாலின் வர்ற வரைக்கும் அதை பத்தி தானே பேசுனாங்க அதோட முடிஞ்சு போச்சு இப்ப அவர் கட்சியில இருந்து ஏதோ ஒரு அர்ஜுனா ஆதவ அர்ஜுன் மார்டினோட மர்மனா அவர் வந்து ஏதோ பேட்டி கொடுத்து இதில் என்ன பதில் சொல்லணும்னு தெரியும் ஏன்னா அவர் தான் ஃபைனான்சியர் திருமாவளவன் திருமாவளவனால அவர் எதுக்கவும் முடியல கேள்வி கேட்க முடியல அமைதியாக இருக்கார் ஏன்னா போன தேர்தலே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலிலேயே திமுக கூட்டணியை விட்டு திருமாவளவன் வெளியேறினால் வன்னியரசுவை வச்சு விடுதலை சிறுத்தைகளை இரண்டாக உடைப்பதற்கான காரியத்தை கணக்கச்சிதமாக ஸ்டாலின் செய்து வைத்திருந்தார் என்று பல பத்திரிக்கைக்காரர்கள் இன்றி கொடுத்திருக்கிறாங்க அதே வன்னியரசம் பொங்கி எழுந்து ஆதவர்ஜுனுக்கு கண்டனம் தெரிவிக்கிறார் திமுக தேர்தலில் ஜெயித்து வெற்றி பெற்று எம்பி ஆயிருக்கிற ரவிக்குமார் தான் எதிர்வினையாற்றார் ஆனா கீழே உள்ள களத்தில் உள்ள தொண்டம் ஃபுல்லா ஆதவ் சப்போர்ட் பண்றாங்க இது இது ஏதோ அவர் ஏதோ ஆக்சிடென்டலா பேசிட்டாரா இல்ல திருமாவளவன் சொல்லி பேசினாங்கிறது வேற கதை ஏன்னா திருமாவளவன் திறந்து சொல்ற வரைக்கும் ஒன்னு ஆதவ் வன்மையாக கண்டிக்கிறேன் இது விடுதலை சிறுத்தைகளின் கொள்கை அல்ல இது ஆதவஜனின் தனிப்பட்ட கருத்து எது வேணாலும் திருமாவளவன் வாயால சொல்லணும் சொல்லியிருக்காரு கூட்டணியில எந்த ஒரு பிளவும் கிடையாது இதுக்கு என்ன பதில் என் தலைவனுக்கு துணை முதல்வர் முதல்வராக தகுதி இல்லையா நேத்தி நடிக்க வந்தவன் தான் இன்னைக்கு துணை முதல்வர் ஆகணுமா நேத்தி நடிக்க வந்தவன் தான் துணை முதல்வர் ஆகணுமான்னு கேட்டாலே அது உதயநிதி தான் என் தலைவனுக்கு அந்த தகுதி இல்லையான்னு கேட்கிறாரு இதுக்கு திருமாவளவனுடைய பதில் என்ன இதுக்கு பதில் சொல்லணும்ல அவரு இதுக்கு பதில் தான் அதை சொல்லணும் நாங்கள் கூட்டணியில் கூட்டணி ஆட்சி கேட்பதற்கு அரசு அதிகாரத்தில் பங்கு கேட்பதற்கு எங்களுக்கு முழு உரிமை உண்டு எங்க தயவு இல்லாமல் வட மாவட்டங்களில் திமுக டெபாசிட் கூட வாங்காதுன்னு பேசியிருக்காரு அது ஏன்னா ஆதவர்ஜனவர்கள் தற்போது அப்போதான் அந்த கட்சிக்குள்ள வந்து பொதுச்செயலாளர் பதவி வந்து கொடுத்துருக்காங்க அதான் ஆர்ராசா அவர்கள் சொன்னார் இப்ப கட்சியில் வந்த அவருக்கு வந்து நானும் அந்த முப்பது வருட காலம் எங்க அரசியல் பத்தி தெரியாததான் பேசிட்டாரு உதயநிதிக்கு தெரியுமா உதயநிதி தெரியுமா இல்ல அவரு மூணு வருஷத்துக்கு முன்னாடிதான் இருந்தாரு ஆர் ஆசாவுக்கு இல்லாத அறிவு உதயநிதிக்கு இருக்கா துரைமுருகனுக்கு இல்லாத அறிவு உதயநிதிக்கு இருக்கா தாமோ அன்பரசனுக்கு இல்லாத அறிவு உதயநிதிக்கு இருக்கா இல்லை கோவை செலியனுக்கு இருக்கிற அறிவு உதயநிதிக்கு இருக்கா கே என் நேருக்கு இல்லாத அறிவு உதயநிதிக்கு இருக்கா அதுக்கெல்லாம் ராஜா பார்த்து சொல்லுங்கள்ல ஒன்னாலேயே உன் சொந்த தொகுதியில் போட்டி போட முடியல அவ்வளோதான் ஓன் கட்சியோட நீதி இதை நம்ம தான் சொல்லிகிட்டு இருந்தோம் நம்ம தான் இதை முதல் ஆரம்பித்தாங்க உன் சொந்த தொகுதியே உன்னால் போட்டி போட முடியல உன் கட்சியை அடிச்சா உன்ன ஊட்டிக்கு கேட்டுச்சு நீ என்னடா எங்க சமுதாய நீதி பத்தி பேசல முதல்ல இந்த பிரச்சனை சொன்னதே ஹச்ராஜா சார் தான் இப்ப அது அர்ஜுன் வரையும் சொல்லி ஆதவ அர்ஜுன் சொல்லிட்டாங்க அவ்வளோதான் உன் தகுதி உன் கட்சியில நீ இந்த நாயந்திரமல பேசிட்டு இருக்க கூடாது உனக்கே உன் தகுதியில் சொந்த தொகுதியில சொந்த மாவட்டத்தில் நீ எம்பி நீ பட்டியலினத்தை சேர்ந்தவன் என்பதனாலேயே உனக்கு சீட்டு மறுக்கப்பட்டு நீலகிரி தொகுதிக்கு அடித்து விரட்டப்பட்டிருக்கிறேன் கூடாதுன்னா பட்டியலினத்தில் இருக்கக்கூடிய எம்பியோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்குமா அங்க ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர் இதுதான் சமூக நீதி ஆராசாவுக்கு இல்லாத அறிவு உதயநிதிக்கு இருக்கான்னு கேள்வி கேட்கிறேன் ஏன் ஆராசா வந்து துணை முதல்வராக ஆகக்கூடாது ஏன் துரைமுருகன் துணை முதல்வராக ஆகக்கூடாது ஏன் கே என் நேரு துணை முதல்வராக ஆகக்கூடாது இல்லை நான் ஏவா வேலை சொல்லலை இதில் வந்து சட்டத்துறை அமைச்சர் ரகுபதியை சொல்ல இவங்கலாம் அண்ணா திமுகவில் இடம்பெயர்ந்து வந்தவர்கள் ஆனால் துரைமுருகனோ கே என் நேருவோ இல்லை ஆராசாவோ இவங்கெல்லாம் அடிப்படையாக காலங்காலமாக திமுகவில் இருக்கிறவங்க எம்ஜிஆர் பிரிஞ்சு போன காலத்திலிருந்து இவங்க திமுக இருக்கிறவங்க இவங்களுக்கு யாருக்கும் இல்லாத தகுதி மூன்று ஆண்டுகள் வரைக்கும் சினிமாவில் நடித்துக்கொண்டிருந்த ஒரு மனிதன் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு அரசியலுக்கு வந்து அரசியலுக்கு வந்த ஒரே வருடத்தில் எம்எல்ஏ ஆகி ஆறு மாதத்தில் இளைஞரணி மாநில தலைவராகி ஒரு வருடத்தில் சட்டமன்ற தொகுதி உறுப்பினராகி இரண்டாம் ஆண்டிலேயே அமைச்சராகி மூத்த அமைச்சராகி நான்காவது வருடம் அவர் வந்து துணை முதலமைச்சரும் ஆவார்னா இந்த கிராஃபு வேற எந்த திமுக தலைவனாகவும் தொண்டனாகவும் கிடைச்சிருக்கா கருணாநிதியின் பேரன் என்கின்ற ஒற்றை காரணத்தினால் தான் அந்த தகுதி உனக்கு வந்துருச்சு ஸ்டாலின் என்ற மகனன் மகன் என்கின்ற ஒற்றை தகுதி தகுதிதான உனக்கு வந்து இந்த இடத்த கொடுத்துருக்கு வேற என்ன தகுதி இருக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு திட்டத்தை தூக்கி வைக்க போறாரு அந்த திட்டத்தை பற்றி டேட்டாவை பார்த்து 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 படிக்கிறார் இதுதான் ஒரு தகுதி துரைமுருகன் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த காலத்தில் ஒவ்வொரு அண ஆறு பேரு அந்த ஆறோட நீல அகல அழக அனைத்தையும் புள்ளி விவரத்தோட துண்டு பேர் இல்லாமல் சொல்லுவார் துறைமுருகன் சட்டசபையில அவரோட ஸ்காலர் வருதுல அவரோட உதயநிதி புத்தி புத்திசாலியா ஆனா அதே துறைமுருகன் சொன்னாரு இன்பநிதி முதலமைச்சர் ஆனாலும் நான் ஒரு கிலோ அமைச்சரோட இருக்கணும்னு அவங்க கொத்தனிமைகள் அப்படிதான் சொல்லுவாங்க நாங்க எங்க ஆதகத்தை கேட்கும் துரைமுருகனை விட உதயநிதி புத்திசாலியா இது ராசா பதில் சொல்லுவோம் நேத்தி வந்தவர் அர்ஜுன் சொன்னா அர்ஜுன் நேத்தி அரசியலுக்கு நேரடியா வந்திருக்கலாம் ஆனா ஒரு அரசியலை கணிக்காம இருந்திருப்பாரா அரசியலை பார்க்காம இருந்திருப்பாரா அரசியலை பத்தி தெரியாமல் இருந்திருப்பாரா அரசியலை பார்த்துக்கிட்டே வர்றாரு கட்சிங்க இருக்கு திமுக இருக்கு அண்ணா திமுக இருக்கு நாம்தமிழர் இருக்கு கம்யூனிஸ்டுகள் இருக்காங்க காங்கிரஸ் இருக்கு பிஜேபி இருக்கு இத்தனை கட்சிகளையும் விட்டு விட்டு வர ஏன் விடுதலை சிறுத்தைகளை சேர்றாரு அவரு கொள்கை கோட்பாடுகளுக்கும் சித்தாந்தத்துக்கும் விடுதலை சிறுத்தைகள் எல்லாம் சரியான கட்சினா அவர் தேர்வு பண்றார் அவர் இன்னைக்கு தனது அரசியல்வாதியாக முழு நேரம் அரசியல்வாதியாக தன்னை உருவப்படுத்தி இருக்கிறார் அதனாலே அவருக்கு தகுதி இல்லைன்னு ராஜா சொல்ல முடியுமா அப்போ உனக்கு என்ன தகுதி உனக்கு தகுதி இல்லாததுனால தானே தொகுதி உன் சொந்த ஊர்ல உன்னை எம்பியா போட்டி போட வைக்கல அந்த தகுதி உனக்கு இல்லைன்னு திமுக முடிவு பண்ணிருக்குல்ல அதை சரி கேள்விங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை மிக்க நன்றி